நண்பான தம்பி தங்கைகளே, காவிரி நதிநீர் சிக்கல் என்பது இன்றைக்கு நேற்று இருக்கிற சிக்கல் இல்லை. கடந்த 2 நூற்றாண்டுகளாக இந்த சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிக்கலை இன்றைக்கு வரைக்கும் யாராலும் தீர்க்க முடியவில்லை. இப்ப கூட பாருங்க, காவிரியில தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்றது தமிழ்நாடு அரசு சொல்லுதா, தமிழர்கள் சொல்றோமா? இல்ல, உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அப்ப இந்த கன்னடம் யாருக்கு எதிராக போராடணும்? உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக இந்த நாய்கள் போராட வேண்டும். ஆனா என்ன சொல்றான், நான் தமிழர்களுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான். ஏண்டா, நீயும் உழவன் நானும் உழவன், நீயும் இந்திய நானும் இந்திய, நீனும் இந்து நீனும் முஸ்லிம், நீனும் கிறிஸ்துவன் நானும் இந்து, நானும் முஸ்லிம் நானும் கிறிஸ்துவன். ஆக நாம ரெண்டு பேரும் இவ்வளவு விடயங்களில் ஒற்றுமையாக இருக்கின்ற போது என்ன சொல்றான், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உழவர்களுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லல, நாங்கள் தமிழனுக்கு தண்ணி தர மாட்டோம் என்று என்ன சொல்றான், இனப்பிரச்சனையை கொண்டு வர்றான். இது காவிரி நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, கன்னடனுக்கும் தமிழனுக்குமான இனப்பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்துகின்றான். இந்த இனப்பிரச்சனையில தொடர்ச்சியாக தமிழனை தோக்கடிச்சவன் யாரு, அதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சான், தமிழனை தொடர்ச்சியாக தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றான். மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இந்த 2 கட்சிகளுக்கும் தமிழ் இன விரோத போக்கு அவர்களுக்கு இருக்கிறது. கன்னடனுக்கு என்ன இருக்கு, கன்னட இன வெறி இருக்கு. உறங்காதே ஊன் உண்ணாதே அண்ணனை 2026ல் வெல்ல வைப்பது ஒன்றே நோக்கு, அதுதான் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு தீர்வு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாராலையும் தண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது. நீங்க வேணா கன்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சேமித்து வைத்துக் கொள்ளலாம், ஆனால் தரமாட்டேன் என்பதை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்படிதான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், தாமாமன் சீமான் அவர்கள் இப்போதுதான் சொல்லி முடித்தார், அதாவது பன்னாட்டு விதிகளின்படி பல நாடுகளுக்கு மத்தியிலே சண்டை கிடையாது தண்ணீரை பகிர்ந்து கொள்வதற்கு. ஆனா ஒரு நாடுன்னு சொல்றோம், இந்த ஒரு நாட்டுக்குள்ள தண்ணீரை பிரிச்சுக்க முடியல. ரஷ்யன் ஆணி டால்ஸ்டாய் அவர்கள் சொல்லுகிறார், நம்மளுடைய இந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு இந்தியா அடிமைப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சொல்றாரு. அது என்ன குறைபாடுகள், நம்ம கிட்ட இல்லாத அந்த ஒற்றுமை. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாக்குள்ளேயே இருந்துகிட்டு கங்கையை புனிதம் என்று சொல்லுகிறீர்கள், கங்கை புனித நதினு சொல்றீங்க. அந்த கங்கையின் புனிதத்தை வைத்துத்தான், அதை வைத்துதான், சாரி, நர்மதாவை புனித நதிங்கிறீங்க, அதோடைய புனிதத்தை, கங்கையை புனித நதின்னு சொல்றீங்க, அதோட புனிதத்தை வைத்துதான் இன்னைக்கு வாக்கு கேட்டு அங்க குஜராத்ல வந்து வென்று இருக்கிறீங்க. ஆனா இந்த காவிரியை மட்டும் ஏன் ஏளனம் செய்கிறீர்கள், காவிரியில மட்டும் ஈத்தேன் மீத்தேன் எல்லா கொடிய திட்டங்களையும் கொண்டு வரீங்க. இன்னைக்கு 15 லட்சம் ஏக்கர் நெல் சாகுபடி இந்த காவிரியை நம்பித்தான் இருக்கிறது அப்படிங்கறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். வெறும் டெல்டா விவசாயிகளுக்கான நீரை பூர்த்தி பண்ணுவது காவிரி இல்ல, மனிதர்களுக்கு மட்டுமில்ல உயிர்கள் அனைத்துக்குமே பூர்த்தி பண்ணுவது இந்த காவிரி நீராக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எது ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை, யாருக்குமே அவர்கள் கவலைப்படுவதில்லை. அப்படி கவலைப்பட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு பல நீர் தேக்கங்களை அமைத்து அவர்கள் நம்ம தண்ணீரில் தண்ணீரை அடைய செய்திருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை, அதாவது தலைக்காவிரியான இந்த குடகுல இருந்து வரக்கூடிய நீர் வந்து 800 கிலோமீட்டர் அங்கிருந்து நம்மளுடைய கடலுக்கு பாயிற வரைக்கும், அதுல 400 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் தான் பாய்கிறது, வெறும் 300 கிலோமீட்டர் தான் கர்நாடகத்துல பாயுது. அப்போ பன்னாட்டு விதி என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க வந்து மடை அதாவது இறுதியில கொண்டு போய் முடியுதோ அங்கதான் அவர்களுக்கு தான் நீரின் உரிமை அதிகம்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்க தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்றீங்க. அப்படி ஒரு சொட்டு கூட தண்ணீர் கொடுக்க மாட்டோம் சொல்றவங்களுக்கு தான் நீங்க இங்க இருந்து போய் வாக்கு கேக்குறீங்க. அப்ப யாருக்கானவர்கள் நீங்கள், இதை மக்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், மறந்து விடாதீங்க. ஆட்சி மாற்றதுனால நம்மளுக்கு ஒருபோதும் இந்த காவிரி உரிமை கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு வெறும் 30-45 வருட பிரச்சனை கிடையாது, இந்த காவிரி நீர் பிரச்சனை என்பது 100 ஆண்டு பிரச்சனை. வளமிக்க நாடு தமிழ்நாடு அப்படின்னு நம்மளுக்கு பாரதி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த வளத்தை எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி போறதுக்கு உறுதுணையா நிக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் தான். இந்த
ஆட்சியாளர்கள் தான் இந்தியாலேயே தமிழ்நாடு தான் இரண்டாவது பிக்கெஸ்ட் எக்கானமி அதுதான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணது நாம தான் அதிகம் தரோம் ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தா 20 காசு கூட திருப்பி கிடைக்கிறது இல்ல 80 காசு அவர் நம்ம கிட்ட இருந்து எடுத்து பிற மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க அப்ப யாரோட கடமையும் உரிமையும் இங்க இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் நம்மளுக்கு தேவையான நீரை பெற்று தரணும் ஆனா அவர்களே அங்க என்ன பண்றாங்க காவி ஆண்டாலும் கதர் ஆண்டாலும் ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ச்சியாக ஆட்சி ஆண்டு இருக்கக்கூடிய இவர்களை ஆட்சி கட்டில இருந்து அகற்றினால் மட்டும்தான் நமக்கான உரிமையை முழுமையாக பெற முடியும் நான் உறுதியாக சொல்வேன் என் தாய் மாமன் சீமானவர்கள் முதலமைச்சராக ஆனா இங்க இருந்து வெளியையும் எதுவும் போகாது உள்ளேயும் எதுவும் வராது துணிச்சலோடு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை அதனால் மக்களே சிந்தித்து அடுத்த முறையாவது நீங்கள் வாக்கு செலுத்தும் போது ஒரு முறை சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் உறுதியாக காவிரியாக இருந்தாலும் ஆசிரியர் பிரச்சனையாக இருந்தாலும் செவிலியர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்திற்குமே தீர்வும் அதாவது எங்களுடைய ஆட்சி வரைவில் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு எப்படி நீர் நீர் மேலாண்மை பண்ணணும் எப்படி நீர்களை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு எதை எதையோ காப்பி அடிக்கிறீங்க இந்த மாதிரி மக்கள் நலனுக்கான விஷயத்த கொஞ்சமாவது காப்பி அடிச்சு மக்கள் நலனை பேணுங்க இல்லை என்றால் அடுத்த முறை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது உறுதி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் தமிழர் நிலத்திலே நடக்கக்கூடிய அத்தனை உரிமை பிரச்சனைகளுக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று ரோட்டிலும் சாலைகளிலும் தெருக்களிலும் ஒரே ஒரு கட்சி தான் முழங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் என்ன எல்லோரும் பேசுகிறோம் அறநூற்றாண்டு காலமாக இந்த சிக்கல் இந்த நிலத்தில் இருக்கு காவிரி பிரச்சனை விவசாயிகளுக்கு மட்டும்தான் நீட்டு பிரச்சனை மாணவர்களுக்கு மட்டும்தான் கச்சத்தீவு பிரச்சனை மீனவர்களுக்கு மட்டும்தான் நெசவாளி பிரச்சனை நெசவாளிக்கு மட்டும்தான் இப்படி சொல்கிற ஒரு பெருங்கூட்டம் இங்கே உருவாகிருச்சு நாங்கள் 2018 ஐபிஎல் போராட்டத்தில் போராட்டத்துக்கு அந்த ஐபிஎல் சிக்கலுக்கு இருந்துட்டு அன்றைக்கி இதே காவிரி பிரச்சனை அப்போ நம்ம ஐபிஎல் இங்கே நடக்கக்கூடாதுன்னு கிரிக்கெட் வேணான்னு சொல்லலை நாம் தமிழர் கட்சி விளையாட்டை வேணாம் என்று சொல்லவில்லை எங்கள் இளவு வீடு தமிழ்நாடு கிட்டத்தட்ட 44 மேற்பட்டவர்கள் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநிலம் முழுதும் வறண்டு கிடக்கிறது நீர் இல்லை என்னடா உனக்கு விளையாட்டு என்று தான் நாங்கள் பேசினோம் அப்போ இவர்கள் என்ன சொன்னார்கள் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்கள் பின்ன கிரிக்கெட்டை நாங்கள் ஃபுட்பாலாக பார்த்தோம் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டை தான் பார்க்குறோம் நீ எதை பேசுகிற எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து நீ பார்த்தாய் தமிழ் சமூகத்தை சாதியாக பிரித்தாய் மதமாக பிரித்தாய் தமிழ் சமூகத்தில் உழைக்கக்கூடியவர்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி பிரித்து பிரித்து பார்த்தாய் இவை அனைத்தையும் இணைத்தான் ஒருவன் அவன் தான் எங்கள் நான் சந்தமனன் சீமான் தமிழ்நாட்டில் தமிழனுக்குன்னு ஒரு கொடியை இருந்துச்சு அதை தோண்டி பூமிக்கு போயிடுச்சு அதை தோண்டி எடுத்து கொடுத்தது அண்ணன் இந்த நிற்கிறோம் பார்க்குறேன் தமிழ்நாட்டோட கொடி தம்பிகள்லாம் தூக்கி பிடிச்சிருக்கீங்க அங்கே கன்னட ஒன்றா நிற்கிறான் கன்னடத்தில் உள்ள பாஜக கன்னடத்தில் உள்ள காங்கிரஸ் ஒட்டுமொத்த கன்னட தேசம் கன்னடருக்கான கொடியை பிடித்து கொண்டு கன்னடனுக்கு விசுவாசமாக பேசுகிறது இங்கே தமிழனுக்குன்ற ஒரு கொடி இல்லை ஏன்னா இவன் குடியாக கூடி வாழவில்லை குடித்து விட்டு வாழ் கொண்டு இருக்கிறான் அப்போ தமிழனுக்கு ஒரு கொடியை உருவாக்கினார் அண்ணன் தமிழனுக்குன்ற ஒரு தத்துவம் இல்லை தருதலை அரசியல் தளத்தில் தருதல்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு 50 காலம் திராவிடம் ஏமாத்தி ஒரு தத்துவத்தை அண்ணன் உருவாக்கினான் இப்படி இப்படி சுற்றி சுற்றி கொண்டதை கடந்த 6 பார்க்குறேன் தமிழகத்தில் அனைத்து ஊடகங்களிலும் இணையதிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலும் அத்தனையும் சீமானை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது The day started with Seeman. The day end with Seeman. சீமானின் பெயரை சொல்லி நாள் தொடங்குகிறது அண்ணன் சீமான் பெயராலே அந்த நாள் முடிகின்றது உரிமைக்காக பேசுவதற்கு ஒருவன் இருக்கிறான் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல் ஒரு எழுச்சுற்ற ஒரு சமூகம் எங்கள் காலத்தில் அந்த உரிமை எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் அண்ணன் சீமானும் அவர் தம்பிமார்களோட கல்லர்களை தோண்டி எடுத்து நன்றி செலுத்திக் கொண்டிருப்பார்கள் ஒரு தத்துவம் இங்கே உருவாகிவிட்டது ஒருவர் பேசட்டுமே உரிமையாச்சு காவிரி உரிமையாச்சு கிட்டத்தட்ட 55 லட்சம் ஏக்கர் பாசன பகுதியா இருந்துச்சு அடிமை இந்தியாவில் இன்னைக்கு 17 லட்சம் ஏக்கரா சுருங்கிருச்சு சர்வதேச நதிநீர் சட்டம் அந்த ஆற்றுப்படுகை எந்த கடைசியில் கடமடை பகுதியில் பாய்கிறதோ அவனுக்கு தான் உரிமை அவனிடம் கேட்காமல் அணையை கட்டக்கூடாது அணையை கட்டக்கூடாது ஐரோப்பாவில் 7 நாடு 8 நாடு கடந்து போகிறது ரெயின் ரிவர் சத்தம் இல்லாமல் போயிருது நாடு விட்டு நாடு பாய்கிறது நைல் நதி
அழகாக கடக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தான் எதிரி நாடுகள், ஆனாலும் சிந்து ராவி பியாஸ் என்ற நதிகள் இங்கே பங்கிடப்படுகிறது. பங்களாதேஷும் இந்தியாவும் எதிரி நாடுகள், ஆனாலும் பிரம்மபுத்திரா என்ற அனைத்து நதிகளும் பரிமாறப்படுகிறது. ஆனால் இந்தியா என்ற ஒரு நாட்டுக்குள் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நதி நடமாட முடியவில்லை என்றால் இது நாடா சுடுகாடா? நேஷனல் இன்டெகிரிட்டி, தேச ஒற்றுமையை பேசக்கூடிய நாய்கள், தேசத்தின் பற்று என்று பேசக்கூடியவர்கள் ஒரே ஒரு முறை காவிரி உரிமை எங்களுக்கு யாருக்கான உரிமை என்று பேசிவிட்டு திருப்பி நேஷனல் இன்டெகிரிட்டி எங்களை அழைத்து பேசுங்கள். என்னடா உன் தேசம், பக்கத்து மாநிலம் தரமாட்டுகிறா நீர், சண்டை போடக்கூடிய நாடு என் நீரை தருது, நீங்க யாருக்காக பேச வேண்டாம். எல்லா மீடியாவும் டைவர்ஷன் மக்களை தசை திருப்புறான். எது நாள் வரைக்கும், எது வரைக்கும் இது மக்கள் அரசியல் படுத்தாத வரைக்கும் தான் இந்த சிக்கல். நீ மக்கள் அரசியல் படுத்தாமே ஆண்டு கொண்டிருந்தாய். ஒருவன் வந்தான் அவன் எங்களை உழுது போட்டு ஆள உழுது அகல உழுது எங்களை பக்குவப்படுத்தி சமன்படுத்தி இனி தமிழ் தேசிய நிலத்தில் தமிழ் தேசிய விதைகளை முளைக்கும் என்று ஒருத்தன் பதியம் போட்டான். இந்த தத்துவத்தில் நாங்கள் பயணிக்கிறோம், தத்துவத்தில் பயணிக்கிறோம். கேட்கிறாங்க, அண்ணன் சீமான் ஏன் விஜய்க்கு ஆதரவா? அண்ணன் சீமான் விஜய்க்கு ஆதரவா பேசுறான், கொப்பனா பேசுவான். அண்ணன் சீமான் தான் பேசுவாரு, அவரை கேட்குறாங்க எதுக்கு விஜய்லாம். விஜய் அவர் காட்சி வந்துருச்சுல, எல்லா படத்துலையும் எங்கள் மொழிடாது அது பயன்படுத்துகிறாரு. என்னென்னா இப்போ ஒரு சிக்கல் இருக்கு, உதயா விஜயான்னு பார்க்கக்குள்ள அது சிக்கல் இருக்கு. உதய அப்படியே கொண்டு வந்து நிற்கிறாங்க. அங்கே விஜய் ரசிகர்கள், விஜயோட நேசிக்கக்கூடிய தம்பிமார்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். எங்களை கேட்குறாங்க, சீமானோட கூட்டணி அண்ணன் சொல்கிறாரு, அண்ணாதுரைக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி தமிழ் தேசிய இனத்துக்கு விஜய் வந்தால் நாங்களும் ஆதரவாக தான் இழுத்துட்டு போவோம், காத்து இருக்கிறோம், ஆதரவு தான் எடுத்துட்டு போவோம். யாரு எந்த காலத்தில் இப்படியாப்பட்ட படங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு? ஐயா உண்மையிலேயே எனக்கு ரெட்டமல சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதனையும் தமிழ் தேசிய இனத்தின் ஆக சிறந்த புரட்சியாளன் சொல்லி கொடுத்தவன் சீமான்டா இருந்துச்சு, சொல்லி கொடுத்தவன் சீமான். எங்கள்கிட்ட எல்லாமே பெரியாறுல இருந்து சிறியாறு வரைக்கும், அன்னாறுல இருந்து இன்னார் வரைக்கும் எங்கள்கிட்ட எல்லாருமே இருக்கிறான். தாத்தன்லன்னு பாட்டன்லன்னு பூட்டன்லன்னு இருக்கான். அந்த பெருமையை பேசணும் நாங்க. வீரப்பன் உனக்கு பொறுத்தவரைக்கும் டெரரிஸ்ட், சீமான் அவன் தம்பிமார்களுக்கு அவன் எங்களோட வனக்காவலன். நீ எவனும் இல்ல, நீ எவனும் இல்ல, தீவிரவாதி வைத்தாயோ, அத்தனை பேரும் தமிழ் தேசிய முன்னோர்கள் அண்ணன் சீமான் கூட தமிழரசன், தமிழ்நாடு விடுதலை பெண் தமிழரசன், எங்கள் முன்னத்தியேர். களங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு இருக்கிற நாங்கள், எங்கள் நோக்கத்தை விடல, போராட்டம் தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ற கேட்டாரு, நேற்று உங்களுக்கு ஒரு இதை சொல்கிறேன், ஒரு மூணு ஹெட் மாஸ்டர் முதல் நாள் எனக்கு அடித்தாங்க, ஹெட் மாஸ்டர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். எங்க 20,000 டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கிறோம். உண்மையிலே எப்பெல்லாம் திமுக வந்து வாக்கு சேகரிக்க வரலாம், அந்த பூத்தில் பூத் ஏஜெண்டாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 10 ஓட்டு 15 ஓட்டு 20 ஓட்டு நல்ல கெட்ட பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் இருந்தோம். வழக்கம் போல் எங்கள் தோல்லாம் ஏறி எங்கள் காதை பார்த்துட்டான் திமுகக்காரன், எங்கள் தோல்லாம் ஏறி எங்கள் காதை பார்த்துட்டான், எங்கள் தலையில் ஏறி பார்த்துட்டான். எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க, ஒரே ஒரு மகன் எங்களை கைவிடலை, சீமான் தான். எங்களோட ஆசிரியர் வாட்ஸ்அப் குழுலாம் சீமான்ட்டு அவ்வளோ பேரம் அண்ணன் கேட்குற லாஜிக்காக கேட்குறாரு. அந்த டிபிஐல போய் உட்கார்றாரு மூணு முறை எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய வகுப்பறை, அந்த வகுப்பறை கட்டத்தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் சமமான ஊதியம் கிடைக்காமல் ஒரு அரசு இங்கே இருக்குது என்றால் அரசா ஒரு அறிவுபூர்வ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய புனிதமான பணியை செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் 4,100 ரூபா சம்பளம் கொடுக்கிறடா பரதேசி பண்ணட, நீலாம் எதுக்கு ராட்டி தட்டக்கூடிய எம்எல்ஏக்கு 135,000 ரூபா. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை, அடுத்த தலைமுறை சந்ததிகளை, எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 5,000 ரூபா 6,000 ரூபா 7,000 ரூபா சம்பளம் கொடுக்குறியே, இது நாடா என்னது? இதை யார் மாற்றுவார்? ஒருவன் தான். இறுதியாக உயிர் உன்னதமானது என்பதை நாங்கள் அறிவோம், எங்கள் தலைவன் சொல்கிறான், உயிர் உன்னதமானது என்று நாங்கள் அறிவோம், அதை விட உன்னதமானது எமது உரிமை, அந்த உரிமைக்காக நாங்கள் போராடி சாவது தமிழ் தேசிய இனத்தில் பிறந்த ஒவ்வொருக்கான கடமை. நன்றி வணக்கம். நாம் தமிழர். காவிரி பிரச்சனையில் 1924 பிரிட்டிஷ் கால விடுதலை அடைவதற்கு முன்பாக பிரிட்டிஷ்காரர்கள் பஞ்சாயத்து செய்து தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை சொல்லிவிட்டு சென்றார்கள், எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள். 450 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேய அரசாங்கம் எழுதி வைத்திருக்கிறது. இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டு காலத்திற்கு செல்லும் என்றார்கள்.
மீண்டும் 50வது ஆண்டு காலம் வந்தது. 1974 வரும்போது கன்னடர்கள் விழித்துக் கொண்டார்கள், தமிழர்கள் படுத்துக் கொண்டார்கள். கன்னடம் விழிச்சுக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை, அரசல் நெருக்கடியை அந்த அரசிற்கு கொடுத்து 450 டிஎம்சி தண்ணீராக இருந்ததை 192 டிஎம்சி தண்ணீராக மாற்றினார்கள் கன்னடர்கள். அன்று இழந்தது 450 192 ஆக மாறியது. இப்ப மீண்டும் 1974 நடந்த பிரச்சனை 2024 வரும், குறிச்சு வச்சுக்க. இப்ப 2023, இன்னும் ஒரு வருஷத்துல 50 ஆண்டு கால பிரச்சனை முடிய போகிறது. மீண்டும் வரும் தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை தான், 2024 192 டிஎம்சி தண்ணீரில் இருந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் தர மறுக்கிறத அல்லது உரிமையை இழப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கும் என்றால், தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நடத்துவதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் இருப்போம். எழுதி வச்சுக்க, மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை 2024 மக்களை திரட்டி நடத்துவோம். இதனால ஆட்சி கலைஞ்சாலும் பரவாயில்லைங்க, அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. ஆனால் ஒன்று, 192 இருந்தத திரும்ப போறான். காவேரியினுடைய தாவா குழுன்னு நான் அமைக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, 177 டிஎம்சி வாங்கிக்கங்கன்றான். இந்த 177 டிஎம்சி தண்ணீர்ல திரும்ப அவன் உச்ச நீதிமன்றத்துக்கு போய், இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்கு, 123 டிஎம்சி தண்ணீர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அதற்கு இடையில காவேரி வேளாண்மை ஆரியம், காவேரி ஒழுங்காற்றுக்குழு, 1008 ஆணையம், 1008 ஒழுங்காற்றுக்குழு அமைச்சிருச்சு. இப்ப நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை 123 தான் வச்சிருக்கிறான். 123 டிஎம்சி தண்ணீரை ஆண்டொன்றுக்கு கொடுக்கணும்ன்றான். அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த 123 டிஎம்சி தண்ணீரை ஆண்டொன்றுக்கு கொடுக்கணும். ஆனா இது செப்டம்பர், ஜூன் டு செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 123 டிஎம்சியை கொடுக்கணும். 177 டிஎம்சி தண்ணீரில் 123 டிஎம்சி தண்ணீரை இந்த 4 மாதத்தில் கொடுக்கணும். ஆனா இந்த 4 மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறது கர்நாடக அரசு வெறும் 45 டிஎம்சி தண்ணீரை தான் கொடுத்திருக்கிறான். 123 டிஎம்சி எங்க இருக்கு, வெறும் 45 டிஎம்சி தண்ணீர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஜூன் மாதத்தில் மேட்டூர் அணையை திறக்கும் போது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நான் மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறேன்னு ஜூன் மாதத்தில் அறிவிச்சாங்க. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. இதை நம்பி தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் 600,000 பேர் பயிரிட்டிருக்கிறான். இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு முதலமைச்சர், எங்கெல்லாம் குறுவை சாகுபடி எங்கெல்லாம் பொய்த்து போயிருக்கிறதோ, எங்கெல்லாம் கருகி போயிருக்கிறதோ, ஒரு ஹெக்டேருக்கு 13,500 ரூபாய் நான் கொடுக்குறேன்றாரு. போன முறை நீங்க சொன்ன அடிமை அரசு அதிமுக 13,500 கொடுக்கல, 20,000 ரூபாய் கொடுத்துச்சு ஹெக்டேருக்கு. ஆனால் அதை கூட கொடுக்க மறுக்கிறது தமிழ்நாடு அரசு. இந்த நிலைமையில தான் நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனவே தமிழ்நாடு அரசு இந்த 20,000 கொடுக்கறது இல்ல, அதுக்கு மேற்கொண்டே கொடுக்கணும். அப்ப மத்திய அரசு என்ன கேட்கிறான்னா, குறுவை சாகுபடியே நீங்க பெயர்றீங்க, நீங்க மாநில அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்துல பயிர் காப்பீடு போடுங்கன்னு சொல்றாங்க. இந்த அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தை போட மறுத்தது, அதுக்கு 1,000 கோடி வேணும்னு அதை போட மறுத்துச்சு. அதை போட மறுத்ததற்கு பிறகாகத்தான் இவ்வளவு பெரிய சிக்கலாகி 13,500 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு தர்றேன்னு சொல்றான். இத்தகைய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தமிழர்களாகிய நாம் 2024 இந்த மறு ஒப்பந்தம், 50 ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஒப்பந்தம் போடும் போது மிகவும் விழிப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.